ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு காஃபி கடை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னா, பொன்னியின் செல்வன். எங்கே பார்த்தாலும் இந்த ஒரு வார்த்தையை தான் கொஞ்ச நாளாக கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காவியத்தை எப்படா படமாக பார்க்க போகிறோம் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக தான் பொன்னியின் செல்வன் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து எந்த அளவு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்ததோ அதே அளவு ஒரு பக்கம் நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பொன்னியின் செல்வனோட கிரேசியஸ்ட் ஃபேன்ஸாக அந்த புக்கில் இருக்கக்கூடிய அஞ்சு பாகத்தையும் கரைச்சு குடிச்சவங்க அவ்வளோ பேர் இருக்காங்க. அந்த அளவு பொன்னியின் செல்வன் எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான ஒரு காவியம் அப்படின்னு சொல்லலாம். அஞ்சு பார்ட்டையும் ஒரு படமா பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா சில விஷயங்கள் குறையதான செய்யும். ஒவ்வொரு கேரக்டருமே தனியா ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் பொன்னியின் செல்வன்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேரக்டருமே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பொன்னியின் செல்வன் யூனிவர்ஸா ஒரு பெரிய பிலிமா வந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறதா இப்போ எல்லாருடைய டாக்ஸாவும் போய்கிட்டு இருக்க. அண்ட் அதை தாண்டி நிறைய பேர் வெப்சீரிஸா எடுத்து கூட சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வந்தியத்தேவன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை மட்டுமே கண்டிப்பா நான் படமா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ப்ரொடியூசர் கலைப்புலி தானு அவர்கள் வேற சொல்லியிருக்கிறாரு. அதுல இருந்து பொன்னியின் செல்வன் படத்தை யூனிவர்ஸா எடுத்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு டாக்கும் ரொம்ப பெரிய டாபிக்கா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பூங்குழலி கேரக்டர்ல இருந்து வந்தியத்தேவன், அதுக்கப்புறமா ஆதித்த கரிகாலன், நந்தினி, குந்தவை, அருண்மொழி தேவர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கேரக்டருமே பொன்னியின் செல்வன்ல இருந்து படமா எடுக்கணும் அப்படின்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான ஒரு படமா கண்டிப்பா இது மாறிடும் அப்படின்னு சொல்லலாம். பொன்னியின் செல்வன் படம் நீங்க பாத்துட்டீங்களா? நீங்க என்ன நினைச்சீங்க? நீங்க படிச்ச மாதிரியே அந்த கேரக்டர்ஸும் இருந்ததா அப்படிங்கறதெல்லாம் கண்டிப்பா என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னொரு வீடியோல சந்திக்கிறது வரை நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.